அவர் போலீசாரிடம் என்னுடைய மகனும் மருமகளும் திருத்தணியில் குடியிருந்து வருகிறார்கள் அவர்களின் வீட்டில் அருகே சுமன் என்பவர் குடியிருந்து வருகிறார் சுமனின் மனைவியும் என் மருமகளும் தோழிகளாக பழகினார்கள் அதனால் என் மருமகளுக்கும் சுமனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது அதை ஆரம்பத்தில் நாங்கள் தவறாக கருதவில்லை இந்த சமயத்தில் வீட்டில் நகை பணம் ஆகியவை அடிக்கடி மாயமானது இது குறித்து என் மகன் மனைவியிடம் விசாரித்த போதுதான் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்தார் அதனால் என் மருமகளின் நடவடிக்கைகளை நாங்கள் ரகசியமாக கண்காணித்த போதுதான் சுமனின் பிடியில் அவள் சிக்கியிருப்பது தெரிய வந்தது இதையடுத்து என் மருமகளிடம் விசாரித்த போதுதான் அவள் உண்மையே கூறினாள் என் மருமகளுக்கும் என் மருமகளுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்த சமன் அவரை தவறான முறையில் படம் பிடித்து வைத்துள்ளார் பின்னர் அதை வைத்து மிரட்டி மருமகளிடம் தவறாகவும் நடந்துள்ளார் தொடர்ந்து மருமகளிடம் நகை மற்றும் பணத்தை மிரட்டி பறித்தும் வந்துள்ளார் பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று காலையில் வீட்டில் என் மகன் பேரப்பிள்ளைகள் ஆகியோர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது வீட்டுக்கு வந்த சுமன் என் மருமகளிடம் பத்தாயிரம் ரூபாய் கேட்டுள்ளார் அதற்கு பணமில்லை என்று என் மருமகளும் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுமன் என் மருமகளின் தலையை பிடித்து இழுத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார் அதை என் மகனும் பேரப்பிள்ளைகளும் தடுத்துள்ளனர் ஆனால் என் மருமகளை ஒரு அறையில் அடைத்து வைத்து அடித்துள்ளார் பின்னர் என் மருமகளை தூக்கில் தொங்கவிட்டுள்ளார் அவரின் அலுவல் சத்தம் கேட்டு என் மகன் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கதவை உடைத்து மருமகளை மீட்டுள்ளனர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவளை மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்று சுமன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் இது குறித்து போலீசார் கூறுகையில் திருத்தணியில் உள்ள அதிமுக பிரதமர் ஒருவரிடம் பஸ் டிரைவராக ரமேஷ் வேலை பார்த்து வந்துள்ளார் விபத்தில் சிக்கிய ரமேஷுக்கு இன்சூரன்ஸ் வகை வந்துள்ளது அந்த பணத்தையும் சுமன் பறித்ததாக தகவலும் கிடைத்துள்ளது இது தொடர்பாக விசாரித்து வருகிறோம் என்றும் கூறியுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க